சூடான பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட் பண்ண தேங்காய் துண்டுகள் எடுத்து சாட்டே பண்ணிக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆன அப்புறமா இது கூட 12 பூண்டு பல்லு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா சாஃப்ட் ஆன அப்புறமா இது கூட கசகச ஒரு டீஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு 10, தனியா அரை டீஸ்பூன், வரமிளகா 1, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டதுக்கு அப்புறமா மிக்சியில 2 இல்லை 3 டீஸ்பூன் தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில வரணும். நல்லா கிளீன் பண்ண 1/2 கிலோ நண்டு. நம்ம செட்டிநாடு ஸ்டைல் நல்லா ஆத்தென்டிக்காக செய்யறதுக்காக மண் சட்டி எடுத்திருக்கோம். இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 மிளகு சேர்த்துக்கிறோம். அப்புறம் நறுக்கிய 1 வெங்காயம், 6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நறுக்கிய தக்காளியை சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க இந்த நண்டை ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க அதிலே. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நண்டு நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 1-7 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ கிராபை 80% குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து திரும்பி 1-5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட செட்டிநாடு நண்டு குழம்பு ரெடி.